அமரன் படம் பார்த்தாரா? ராணுவம் தோற்கணும்னு தோணுச்சா? இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? உலகில் எந்த நாட்டில் நாம் குடியுரிமை பெற்றிருக்கிறோமோ அந்த நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முடிவுகள் ராணுவம் மற்றும் நீதிமன்றம் போன்றவற்றை மதிப்பது என்பது இயற்கையான ஒன்று. இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அரசியல்வாதிகள் என்பதால் அவர்களை விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகவும் இருந்து வருகிறது. ஆனால் தற்போது சமூக வலைதளத்தில் காயத்ரி அருண்குமார் என்ற பெயரில் உள்ள ஐடி ஒன்றில் அமரன் திரைப்படம் பார்த்தேன், அதில் ராணுவம் தோற்க வேண்டும், தீவிரவாதிகள் வெற்றி பெற வேண்டும் என தோணுச்சு என ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த பல ராணுவ வீரர்கள் இன்றும் ராணுவத்தில் தங்களுடைய உயிரை கொடுத்து பணி செய்து வருகின்றனர். இன்னும் சிலரோ வீர மரணம் அடைந்து அவர்களின் குடும்பம் அவரை பிரிந்து வாழ்ந்தும் வருகிறது. இவர்கள் உயிரை கொடுப்பதே எதிரிகள் மற்றும் தீவிரவாதிகள் ஆகியோரிடமிருந்து நம்மை போன்ற சாமானிய மக்களை பாதுகாக்கத்தான். நிலைமை இப்படி இருக்க சமூக வலைதளத்தில் ராணுவத்திற்கு எதிராக பதிவு செய்த இதுபோன்ற கோமாளிகளை அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் அல்லது நீதிமன்றம் தலையிட வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுகுறித்து சர்ச்சையாக எழுதப்பட்ட முழு பதிவு பின்வருமாறு. அமரன் பார்த்தேன், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உப்பு சப்பில்லாம இருக்கு. நான் முன்னாடியே சொன்னது போல கதையோ நாயகனோ ஏதோ ஒன்னை தேடணும், அது திரைக்கதையில் ஸ்ட்ரீம் ஆகணும், பார்க்கிற நாமளும் அவன் ஜெயிக்கணும்டானு கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல, கதையில கான்ஃபிளிக்டே ஒர்க் ஆகல. எனக்கு படம் போக போக தீவிரவாதிகள்னு காட்டுறவங்க ஜெயிச்சா பரவாயில்லைன்னு ஆகி போச்சு. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எதுக்கு தீவிரவாதிகள் ஆனார்கள் என்பதற்கு ஒரு அழுத்தமான கதை இல்லை. அவர்களும் சுடுறாங்க, இவங்களும் சுடுறாங்க, படம் முடிஞ்சது. இது ஒரு பயோபிக் அப்படிங்கிற ரீதியில பாதி படமும் கடைசி 10 நிமிஷம் சாய் பல்லவியால அவர் நடிப்பால படம் தேருச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இதுல நேரடியா இந்திய ராணுவத்தை குறை கூறி விமர்சனம் செய்திருக்கிறது பலரையுமே அதிர்ச்சியடைய செஞ்சிருக்குது. உடனடியா இது போன்ற மனநிலையில இருக்கும் இவங்களை தகுந்த சட்ட நடவடிக்கை அல்லது மனநல சிகிச்சைக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்ய வேண்டும் என முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் கோரிக்கை வைக்கின்றனர். அந்த வக்பு மசோதா சட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா எதிராக வந்துட்டு அதான் அதையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதையும் எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வக்புன்னா என்னன்னு இவருக்கு தெரியணும் சார். நிறைய பேருக்கு வக்புன்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. வக்புங்கிறது வந்து 1947 இங்கிருக்கும் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போகும்போது அவர்களுடைய சொத்துக்களை வந்து இங்கிருக்கு இஸ்லாமியர்கள் குழந்தைகளும் விதவைகளும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு அவங்க லைஃப வந்து குரோத் பண்ணணுங்கிறதுக்காக வந்து அவங்க வக்புக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா ஆக்சுவலா வக்பு வந்து மக்கள் கொடுத்துட்டு போன மாதிரி நடக்குதான்னு கேட்டா இல்லை, இது வந்து ஒரு லேண்ட் ஜிஹாத் தான் சார். யாருடைய இடத்த வேண்டாலும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா இன்னைக்கு ஒரு இடம் பிடிச்சிருந்துச்சா இதை வந்து வக்பு வாரியம் வந்து இது வக்பு சொத்துன்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் வந்து காங்கிரஸ் பீரியட்ல வந்து வானளாவிய அதிகாரத்தை வந்து இந்த வக்பு வாரியத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து இவங்க நினைக்கிறாங்க இந்த சொத்து வந்து வக்பு வந்து நம்மதான் கொடுத்தா மட்டும்தான் வக்பு ஆகும்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. வக்பு வாரியம் வந்து இந்த சொத்து எங்கள் சொத்துன்னு சொன்னாலே வந்து அது வக்பு ஆயிரும். இதை வந்து இவங்க கோர்ட்டு கூட போக முடியாதுங்க சார். ஏன்னா சொன்ன சில காமெடியா தான் இருக்கும். அலகாபாத் ஹைகோர்ட், மகாராஷ்டிரா ஹைகோர்ட், கல்கத்தா ஹைகோர்ட், இது எல்லாமே வந்து வக்பு சொத்து. இது போக தாஜ்மஹால், குதுப் மினார், ரெட் ஃபோர்ட், இது எல்லாமே வக்பு சொத்து. இதை விட பெரிய விஷயம் பார்த்தோம்னா டெல்லியில 75% சொத்துக்கள் வந்து டெல்லி சிட்டி, டெல்லியவே நான் ஃபுல்லா சொல்றேன், 75% சொத்துக்கள் வந்து வக்பு சொத்துக்கள். இவர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து வக்புன்னா என்னன்னே தெரியாம பேசுறாரு. இவர் வந்து ஏற்கனவே வந்து ரோடு நிறைய இடத்த வந்து இவர் இழுத்து வச்சுதான் அவருடைய வீடை கட்டிருக்காங்கன்னு சொல்லி இவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து சத்தமா பேசாதீங்க, உங்க வீடையுமே வந்து வக்பு சொத்துன்னு சொல்லி ஆட்டை போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்துக்கள் நம்ம ஊர்ல பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் 8 ஊர் வந்து வக்புடைய கண்ட்ரோல்ல இருக்குங்கிறாங்க. இல்லைங்கிற 18 ஊர்கள் வந்து 18 கிராமங்கள் வந்து வக்புனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதை வந்து விற்க அந்த சொத்துக்களை வந்து விற்க முடியல, யாரும் வாங்க முடியல, பேங்க்ல கூட லோன் வாங்க முடியாம இருக்கு. இது போக 1600 பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் வந்து வக்பு சொத்தா சொல்லியிருக்காங்க.
இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்து 1400 வருடங்கள் தான் ஆகுது. ஆனா இவங்க 1600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சிவன் சொத்தையுமே வந்து வக்பு சொத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கோர்ட்டுக்கும் போக முடியாது, ஏன்னா கோர்ட்டு வந்து அங்க செல்லாது, தனி கோர்ட்டு. இது வந்து வக்பு ட்ரிபுனல்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஒரு ஹஸ்ரத் மௌலவி இவங்கதான் வந்து அதனுடைய வந்து ஜட்ஜு லாயர் எல்லாமே அவங்கதான் இருக்கிறாங்க. இது வந்து இவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்து வந்து இது வந்து எடுக்கவே முடியாது. எல்லாரும் சொல்றாங்க ஹிந்துக்கள் சொத்தை மட்டும்தான் இவங்க வந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. இல்லைங்க சார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுடைய பல ஏக்கர் சொத்துக்களை வந்து இவங்க வந்து வக்பு சொத்துன்னு அனௌன்ஸ் பண்ணி அங்கெல்லாம் அடிச்சு மல்லுக்கட்டாயிருக்கு. அதுல ஒருத்தர்லாம் 14 வருஷமா இப்ப வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பல ஏக்கர் சொத்தை வந்து நீ வக்புன்னு சொல்லிட்ட, நீ வந்து லேண்ட் ஜிஹாத் பண்ணிருக்க, என்னுடைய சொத்தை வக்புக்குன்னு சொல்ல நீ யாருன்னு சொல்லி இப்ப வரைக்கும் ஒரு கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். சென்னையில சல்மான் ஒருத்தர் தன்னுடைய இடத்த வந்து வக்புன்னு சொன்னாங்க, அவர் இப்ப கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நம்மளே போய் போய் நீங்க போட்டு பாருங்க, இதை பாக்குறவங்க யாராக இருந்தாலும் வக்புவும் இஸ்லாமியர்களுக்கு வந்து எவ்வளவு துரோகம் பண்ணிருக்குன்னு சொல்லி அவ்வளவு சொத்துக்களை பண்ணிருக்கு. இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுத்தமா வந்து நீங்க இடத்த வந்து நீங்க ஆட்டை எடுத்தாம போடுறீங்க, அந்த குழுவுல இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க. இந்த சொத்துக்களை வச்சு இஸ்லாமிய குழந்தைகளை இவங்களை படிக்க வைக்கல, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கல, டாக்டர்ஸ உருவாக்கல, இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸோ ஐபிஎஸ் ஆபீசர்ஸோ ஒரு இன்ஜினியர்ஸோ இவங்க உருவாக்காமதாங்க சார். நார்த் இந்தியாவில இருக்கிற நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு விடிவு வரணும்னு சொல்லி கேஸ் போட்டுதான் இப்ப வந்து இந்த வக்புக்கு வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு விடிவு வருது. இது தெரியாம விஜய் அவர்கள் வந்து வக்பை வந்து நான் எதிர்க்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவர் வீடும் அவருக்கு இல்லாம போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வக்புக்கு வந்து அதிகாரங்கள் இருக்கு. இது வந்து இவருக்கு தெரியாம வந்து எதிர்க்கிறாங்க. இன்னொன்னு சார், இப்ப இவர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான் வந்து இவர் ஒரு தலைவரா வர்றாரு. முதல்ல வந்து இங்க இருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் என்ன செய்யறாங்க, இவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்க, இவங்க செய்யறது சரியா, மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காங்க, நல்ல திட்டங்களை எப்படி கொண்டு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் காசை மக்களுடைய வரிப்பணத்தை இவங்க சரியா வந்து செலவு செய்யறாங்களான்னு இவர் யோசிக்கணும். அதெல்லாம் விட்டுறது, இங்க விட்டு நேரம் எடுத்தோடனே எல்லாருமே என்ன டெல்லிக்கு போயிடுறது, மோடிகிட்ட போயிடுறது, மோடி ஐயாட்ட போய் நீங்க இதை செய்யக்கூடாது, நீங்க அதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு தெரியாதா எதை எந்த சட்டத்தை கொண்டு வரணும் எது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி 65 வருஷம் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி நாட்டை நாசமாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மோடி ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து இது செய்யக்கூடாது, அது அவ்வளவு சட்டத்திட்டங்களை மாத்திருக்காங்க சார், அவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே செய்யல, இனிமேல் செய்ய முடியாது. 386 திட்டங்களுக்கு மேல மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க சார். இதுல நிறைய திட்டங்கள் என்னன்னே நமக்கு பேரு கூட தெரியாம இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்கணும். இங்க இப்ப ஆளுங்கட்சி வந்து டிஎம்கே, எதிர்கட்சி வந்து பாஜகவும் ஏடிஎம்கேவும் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, இங்க இவங்க இருக்கிற வரி பணத்துல மக்களுக்கு நல்லது செய்யறது, ஸ்கூல்கள் எல்லாம் இன்னுமே வந்து ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு, அதுகளை சரி செய்யணும்னு சொல்லி ஸ்கூல்களுக்காக குழந்தைகளுக்காக இவர் குரல் கொடுக்கலாமே. இவர் இன்னும் சொல்ல போனா, ஓபனா சொல்ல போனா, எங்க ஊர்ல நிறைய கிறிஸ்டின்ஸ் நான் சொல்ல வருத்தமா இருக்கு, அந்த பசங்க எல்லாம் ரொம்ப குடியாகி குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லலாமே இவர் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நல்ல நம்ம லைஃபை வந்து நல்ல லீட் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லணும். திருமாவளவன் மாதிரி மக்களுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசி ஒண்ணுமில்லாம இவர் ஆக்கிட கூடாது. எடுத்தோடனே நேரம் டெல்லிக்கு எல்லாம் போகாதீங்க, தமிழ்நாட்டுல முதல்ல வந்து கால் பதிக்க பாருங்க, மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். ரசிகர்களை மட்டும் வச்சுமே வந்து இவர் வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது சார். இப்ப இவர் பின்னாடி வந்து நிறைய வந்து சர்ச்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் அவர் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கணுமே தவிர, எடுத்தோடனே இவரு மட்டும் இல்ல சார். இப்ப சீமான் அவர்களுமே பாருங்க, இது வேணா அது வேணா நேரம் டெல்லிக்கு தான் போயிடுறது, இங்க இருக்கவங்களை யாரையும் அமற்றது இல்லை இவங்க எல்லாம். இது வந்து இவங்களுக்கு வக்புன்னா என்னன்னு தெரியாம பேசுறாங்க சார், அவ்வளவுதான். இல்ல விஜயவள் எல்லாம் தெரியாம இருக்கும் அவருக்கு, இந்த மாதிரி நாம எதிர்க்கிறோமே அப்படின்றது தெரியும். அதெல்லாம் தெரியாம இருக்காங்க, தெரியாம இருக்காங்க சார், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இவர் இப்படி பேசியிருக்காரு. இவர் என்ன அதே உருண்டு பிறண்டாலும் எங்க முஸ்லீம்ஸ் வந்து டிஎம்கேக்கு தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க சார். மோடி ஐயா வந்து அவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க சார். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.